ஹலோ நண்பா, இன்னைக்கு சாம்சங் கேலக்ஸி S21 FE ஃபேன்ஸ் எடிஷன் 5G அந்த மொபைலோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம சேனல் பார்க்கணும். சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் ஐக்கன் அமுங்க. அப்பதான் அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் சாம்சங் கேலக்ஸி S21 ஃபேன்ஸ் எடிஷன் பாக்ஸ். பாக்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா காம்பாக்ட் கொடுத்துருக்காங்க, சென்டர்ல எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணனு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நமக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க. மொபைல் பாத்தீங்கன்னா நம்ம கையில இருக்கிற பிளாக் கலர் வேரியன்ட். ஸோ பாக்ஸ் குள்ள வேற என்ன இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு குட்டியன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு யூசர் கைடன்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, அடுத்து பாத்துட்டீங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் குள்ள கண்டென்ட் அவ்வளவுதான். ஸோ நம்ம கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா பிளாக் கலர் வேரியன்ட்டுங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்கால தான் பில்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ரேம் பாத்துட்டீங்கன்னா ஃபுல் அலுமினியமால அலுமினியம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைட் பாத்துட்டீங்கன்னா குருலா கிளாக்ஸ் விக்டரால நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட டிஸ்பிளே பாத்தீங்கன்னா ஆம்லன் 2X டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ரெஃப்ரெஷ் ரேட்டோட HDR10 சப்போர்ட், ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்கிரீன் சைஸ் 6.4 inch ஸ்கிரீன் சைஸ் கொடுத்துருக்காங்க. சாம்சங் பொறுத்தளவு இந்த டிஸ்பிளே யாராலையும் நீங்க மார்க்கெட்ல அடிச்சுக்கிற முடியாது, அது மாதிரி டிஸ்பிளே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. வியூவிங் ஆங்கிள்ஸா இருக்கட்டும், கான்ட்ராஸ்டா இருக்கட்டும், கலர் சேச்சுரேஷனா இருக்கட்டும், சூப்பராகவே இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே குறை சொல்லிக்கிற மாதிரி இங்க கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல இன் பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 12 UI 4.0 இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இல்லை ஒரு ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா அப்ராடில் ஸ்னாப் ட்ராகன் 888 ஒரு 500 மார்க்கெட்டை கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு X1 200 ஒரு 500 மார்க்கெட்டை கூட இங்கே கொண்டு வந்திருக்காங்க. எப்பயுமே சாம்சங் இதெல்லாம் பெரிய தப்பு பண்ணுறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே எக்ஸினோ கொடுக்குறாங்க. எக்ஸினோ பார்த்த அளவு மொக்க ப்ராசஸர்லாம் கிடையாது, பேட்டரி வந்து பேக்கப் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இருந்தாலும் எக்ஸினோ ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பேட்டரி நீங்கள் பேசும்போது இதோட பேட்டரி சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4500 mAh பேட்டரி, சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 W ஃபார் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 0 to 50% கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் சார்ஜ் ஆயிரும். அது மட்டும் கிடையாது, வயர்லெஸ் சார்ஜரும் இருக்குது. 15 W நம்மளால் வயர்லெஸ் சார்ஜிங் பண்ணிக்கிற முடியும். ஆனால் இல்லை வயர்லெஸ் சார்ஜ் மூலம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.5 hours ஆகும் இந்த மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து 1 UI 4.0 இருக்கனால, ஆண்ட்ராய்டு 12 இருக்கனால நல்ல ஆப்டிமைஸே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 500 மார்க்கெட்டுக்கு எக்ஸினோ 2100 இருக்கிறனால நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து இதோட கேமரா, கேமராலாம் பார்க்க முன்னாடி இதோட பிளேஸ்மெண்ட்டு. ஸோ பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு மைக் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க, சிம் ட்ரே கீழே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் கீ கொடுத்துருக்காங்க, மேலே வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் சைட் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா 12 MP கேமரா, செகண்டரி 8 MP ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஒரு 12 MP அல்ட்ராவைட் கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்தளவு கிட்டத்தட்ட எல்லா சென்சாருமே இங்கே கவர் பண்ணிட்டாங்க. இதில் வந்து 4K 60 FPS வரைக்கும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி இல்லை ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் கோல்குள்ள ஒரு 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4K 60 FPS வரைக்குமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டெபிலேஷன் சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமேசானில் எக்ஸ்க்ளூவாக இன்றைக்கி வந்து சேல்ஸ் ஆரம்பிச்சிருச்சு, பட் ஆனால் சேல்ஸ் இன்றைக்கி க்ளோஸ் ஆயிடுச்சு. இதோட இன்றைக்கி இந்தியாவில் ரேம் வேரியண்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 8 GB 128 GB வேரியண்ட் தான் இருக்குது. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸே 50,000 ரூபா. நல்ல ஒரு ப்ரைஸிங்க்கு நல்ல ஒரு ஸ்பெக்ஸோட இன்றைக்கி சாம்சங் கேலக்ஸி S21 ஃபேன்ஸ் எடிஷன் கொண்டு வந்திருக்காங்க. நல்லாவே இருக்குது. போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா அப்கிரேடாகவே தெரியுது இந்த மொபைலை பொறுத்தளவு. என்னதே இருந்தாலும் இதில் கொஞ்சம் நெகட்டிவ்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கிற முடியாது. இதில் வந்து IPS 68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஒரு 1.5 meter வரைக்கும் நீங்கள் தண்ணிக்குள்ள போட்டால் 30 நிமிஷத்துக்கு ஒன்றும் ஆகாதுன்னு வந்து சாம்சங் சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. இது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஏன்னா சாம்சங்கில் இன்றைக்கி வாட்டர் ரெசிஸ்டன்ட்டோட நிறைய மொபைல் வந்துருக்கு. இன்றைக்கி எம்ஐ வேறு எந்த மொபைலுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறதும் கிடையாது. சாம்சங் அவங்க ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் கொடுக்குறாங்க. இது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அவங்க பிராண்டுக்கு இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைலை பற்றி, சாம்சங் கேலக்ஸி S21 ஃபேன்ஸ் எடிஷன். இல்லை வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இது மாதிரி சூப்பராக இருந்துச்சுன்னா வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.